Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.13 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் -2 6/11 ஃப்ரம் -4 5/22 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃப்ரம் இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் போட்டோம்லையும் அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு இதை தான் ஃபஸ்ட்டு போடணும், -4 5/22 இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த சப்ராக்ட்ன்னு சொன்னதுக்கு ஒரு சப்ராக்ட் ஆப்ரேஷன், அடுத்து இந்த நம்பர் -2 6/11. ஸோ நம்மளுக்கு தெரியும் ரெண்டு சைன் இப்படி பக்கத்து பக்கத்தில் வந்தால் ப்ராக்கெட் போடணும்னு தெரியும் இல்லையா. அடுத்த ஸ்டெப்பில் அந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் ரிமூவ் ஆகிடும். இப்போ எப்படி ரிமூவ் ஆகும்னா, -4 5/22 +2/6/11 அப்படின்னு வரும். சாரி, +2 6/11 அப்படின்னு வரும். இப்போ எப்பயும் போல் நம்ம இது மிக்ஸ்டு இது மிக்சடு ஃபஸ்ட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம டினாமினேட்டர் சேம் பண்ணிவிட்டு ஆடோ சப்ராக்டோ பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு மாற்றணும், 22 × 4 வந்து 88, 88 + 5 வந்து 93 பை டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கணும். இந்த மைனஸை மறந்துடக்கூடாது, அப்படியே போட்டுடணும் சரிங்களா. மல்டிப்ளை பண்ணும் போது மைனஸ் எடுக்கக்கூடாது, 22 × 4 88 -88 + 5 போட்டு ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிடக்கூடாது. எப்பயும் பண்ணுற மாதிரி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், வரான்னு சொல்லி இதை ஆட் பண்ணினோம். இந்த மைனஸ் அப்படியே நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ளஸ் 11 × 2 22, 22 + 6 வந்து 28/11. இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் செக் பண்ணணும், அடிஷன்லேயே ஆப்ரேஷன் அடிஷன் சப்ராக்ஷன்னாலே டினாமினேட்டர் செக் பண்ணணும். டினாமினேட்டர் சேமாக இல்லை, இங்கே 22 இருக்குது, இங்கேயும் 22 வர வைக்கலாம் இல்லை எல்சிஎம் எடுக்கலாம். இது சிம்பிள் தான், இங்கே 22னா இது வந்து இப்படி ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 22 இருக்குன்னா இங்கேயும் 22 வரணும்னா இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ -93/22 +28/11 × 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். இதை எதாலையும் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, 1 ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தான். ஸோ அடுத்த ஸ்டெப்பு -93/22 +28 × 2 வந்து 56/22. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. அப்போ அந்த டினாமினேட்டர் ஒன் டைம் எழுதிட்டு நியூமரேட்டரை அலாங் வித் த சைன் எழுதணும், மறந்துடாதீங்க. -93 + 56. இப்போ பார்த்தீங்கன்னா -93 + 56 ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் சைன். ஸோ டிஃப்ரெண்ட் சைன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதுவோம். ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் 37 வரும், பெரிய நம்பரோட சைன் மைனஸ். ஸோ -37/22. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றலாம், ஏன்னா க்வெஸ்சன் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கு இல்லையா அதனால். ஸோ இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணுன்னா இங்கே பாருங்கள், டிவைட் பண்ணணும் அவ்வளோதான். 37 22 டிவைட் பண்ணால் 1 தான் வரும், 22 பேலன்ஸ் வந்து 15 வரும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து இது சிம்பிளைஸ் என்ன எழுதலான்னா, கோஷன் ரிமைண்டர் பை டிவைசர் எழுதுவோமா, இந்த மைனஸ் இருக்கிறதுனால அந்த -1 வந்து இப்படி சைடில் எழுதிக்கணும். -1 ரிமைண்டர் வந்து 15 பை டிவைசர் வந்து 22, QR/D அந்த ஃபார்மில் எழுதணும். புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த சம், நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.